Hi guys, welcome back to my channel. This is Sharpalakshmi. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபாயில் பத்தி தான் பார்க்க போறோம். சோ நிறைய பேர் நான் என்ன ஃபாயில் யூஸ் பண்றேன், நான் ஃபாயில் எப்படி பர்சேஸ் பண்றேன் and என்ன மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெரி சாரி, என்னால லாஸ்ட் 2 வீக்ஸ் வீடியோ பண்ண முடியல because நான் வேக்சின் செகண்ட் டோஸ் எடுத்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம வர்க்ல கொஞ்சம் பிரேக் எடுத்ததனால என்னால வீடியோ பண்ண முடியல. அண்ட் நீங்க வேக்சின் யாரும் எடுக்காம இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. சோ அதுதான் வரப்போற தேர்ட் வேவ்ல இருந்து நம்மள பாதுகாக்கும். அண்ட் எங்க வீட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20ல இருந்து 70 பிளஸ் வரைக்கும் எல்லாருமே வேக்சின் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் டோஸும் எடுத்தாச்சு அண்ட் செகண்ட் டோஸ்க்குமே எடுத்துட்டோம். அண்ட் ரொம்ப பெரிய எஃபெக்ட்லாம் எதுவும் இல்லை, மைல்டா ஃபீவர், தலை சுத்தல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பட் ஆனால் எதுவும் பெருசாலாம் பண்ணல. ஸோ ரொம்பவே சேஃபா தான் இருக்கும். ஸோ நீங்களும் என்னோட ஃபேமிலி மெம்பர் அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பா வேக்சின் எடுத்துக்கோங்க. அண்ட் பேக் டு த டாபிக், ஸோ ஃபாயில் பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுல ரெண்டு குவாலிட்டி இருக்கு. ஒன்னு வந்து சிந்தட்டிக் ஃபாயில், இன்னொன்னு வந்து ஒரிஜினல் ஃபாயில். ஓகேவா? ஸோ சிந்தட்டிக் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேற பிகினர் நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் சிந்தட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து இது யூட்டிலிட்டியில அசசரிஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இதை ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து அந்த மரப்பாச்சி டவல்ஸ்லாம் வந்து தாஞ்சூர் பெயிண்டிங் பண்றாங்க இல்லை அசசரிஸ்லாம் பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு சிந்தட்டிக் யூஸ் பண்ணலாம். இப்போதான் நீங்க பிகினர், நான் கத்துக்க போறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சிந்தட்டிக் ட்ரை பண்ணலாம். வேற சிந்தட்டிக் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 50 இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் கொடுக்கும் தாராளமாக. லைக் கோல்டு ஃபாயில்னு போட்டிங்க அப்படின்னா வருஷ கணக்காக இருக்கும், லைக் தலைமுறை தலைமுறையாக ரொம்ப வருஷத்துக்கு கெடாமல் இருக்கும். மோர் தென் 100 இயர்ஸ், மோர் தென் 200 இயர்ஸ் அந்த மாதிரி லைஃப் கொடுக்கறது தான் ஒரிஜினல் ஃபாயில். வேற சிந்தட்டிக் வந்து ஒரு 50 இயர்ஸ், நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த பெயிண்டிங்குமே லைஃப் கொடுக்கும். ஸோ உடனேலாம் எதுவுமே வந்து ஒரு 2 இயர்ஸில் ஃபேட் ஆகுது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டுமே லைஃப் கொடுக்கும். ஸோ இதோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேரம் பேத்தி அவங்களோட பேரம் பேத்தி, ஸோ அந்த மாதிரி வருஷ கணக்காக அந்த பெயிண்டிங்கை வந்து தலைமுறை தலைமுறையாக வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரிஜினல் ஃபாயில் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து சிந்தட்டிக் ஃபாயில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே நிறைய கிரேட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அந்த மாதிரி குவாலிட்டிஸில் வச்சுருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட லைஃப் டைம் வேரி ஆகுது. அதே மாதிரி அதோட அந்த கலர் இருக்கு இல்லையா, அந்த ஃபாயிலோட கலர்ஸ்மே கொஞ்சம் ஷேட் டிஃபர் ஆகும். ஸோ இது சிந்தட்டிக் அப்படிங்கிறதுனால ஓவர் கிளாஸியாக இருக்கும் உங்களுக்கு. எப்பயுமே நமக்கு வந்து அந்த கோல்டோட ஆர்டிஃபிஷியல் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷைனியாக இருக்கும் இல்லையா, ஓவர் கெல்ட்ரியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சிந்தட்டிக் ஃபாயிலும் நல்லா கிளாஸி ஃபினிஷாக இருக்கும். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி சிந்தட்டிக் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே தின்னாக ஒரு பாலித்தீன் ஷீட் இருக்கும். ஸோ அதை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களோட ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே ஒரு தின் பாலித்தீன் ஷீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை ஒட்ட ஆரம்பிங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த இம்ப்ரெஷன் எல்லாமே கிடைக்கும். அண்ட் இதில் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 1000 to 2000 வரைக்கும் கூட ப்ரைஸ் ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ டிபெண்ட் ஆன் டீலர் பொறுத்து இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வேரியேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து சிந்தட்டிக் ஃபாயில் டைப். அண்ட் ரெண்டாவது கேட்டகரி வந்து சிந்தட்டிக் இன்னொரு கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரொம்ப ஷீட் மாதிரி இருக்காது உங்களுக்கு, வெறும் அந்த ஃபாயில் மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு நிறைய அமேசானில் பார்ப்பீங்க. ஸோ நிறைய பேர் இதை பார்த்துட்டு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. அண்ட் இது வந்து பிகினருக்கு ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப சேஃபாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட்லி இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த கில்டிங் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மைசூர் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்க்கெலாம் மோஸ்ட்லி ஃபாயில் டைப்பே இப்படி தான் இருக்கும். ஸோ ஒருவேளை மைசூர் பெயிண்டிங் பண்ணுறீங்க ஏற்கனவே தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபாயில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேறு ஸ்டாஞ்சூர் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம எப்படி தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபாயில் டைப் இந்த மாதிரி பின்னாடி ஒரு ஷீட்டில் நமக்கு வந்து ஸ்டிக்காகவே இருக்கும். ஸோ தட் நமக்கு வச்சு இம்ப்ரெஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப க்ளீனாக கிடைக்கும். நமக்கு ஏற்கனவே நம்மளோட மக்வர்க் வந்து ஒரு லெவல் ஆஃப் ரைஸ் ஃபேக்டர், அதுக்கப்புறம் கோன் டீட்டெயில் இருக்கிறதுனால நம்ம நல்லா வச்சு இம்ப்ரெஷன் எடுத்தால் தான் அந்த டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதனால நமக்கு அந்த ஃபாயில் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும். வேற இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும். மைசூர் பெயிண்டிங்லாம் டைரெக்டாக கோன் டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அதில் இம்ப்ரெஷன்
எனக்கு வச்சோனே கிடச்சிரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி தின் ஷீட் யூஸ் பண்ணிக்குவாங்க. மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு அமேசான்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஷீட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை ரெண்டுத்தையும் எடுக்கவே கூடாது. லைக் ஏதாவது நியூஸ் பேப்பர் இல்லை ஏதாவது தின்னாக ஒரு பேப்பர் வச்சுட்டு ஸோ இதோடையே சேர்த்து நீங்கள் கட் பண்ணணும். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ ஸோ அதே ஷேப்புக்கு உங்களுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபாயிலும் சேர்ந்து கட் ஆகும். ஸோ அந்த பீஸை கம் அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக எடுத்து ஸ்டிக் பண்ணுவீங்க. ஸோ வேறஸ் இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபாயில் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இது 500 ருபீஸ்லேயே உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச்லேயே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. அண்டு கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அண்ட் இதுதான் வந்து சிந்தட்டிக் ஃபாயிலுக்கான கேட்டகரி, லைக் இதுதான் சிந்தட்டிக் ஃபாயிலுக்கான டைப்பு. அண்ட் எஸ் ஸோ இதுதான் சிந்தட்டிக் ஃபாயிலுக்கு நான் ஒர்க் பண்ண சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது நான் சிந்தட்டிக் ஃபாயிலில் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸிங் பண்ணி காமிச்ச சாரீ டிசைன். சாரிக்கு மேலே நம்ம வந்து கலரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தது சிந்தட்டிக் ஃபாயில் தான். ஸோ நீங்கள் வந்து அதுவுமே நமக்கு ஃபேடாலாம் ஆகாது. வேறஸ் இதோட லைஃப் டைம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேரட்டபிளாக இதோடது கம்மி, வேறஸ் ஒரிஜினலோடது வந்து நிறையவே லைஃப் கொடுக்க போகுது. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து சிந்தட்டிக் யூஸ் பண்ணி பண்ணுது. அண்ட் மோஸ்ட்லி என்னோடய கிளைண்ட் ஆர்டர்ஸ் என்னோடய ஒர்க் எல்லாமே நான் எதில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா இந்த 24 கேரட் இல்லை 23.5 சொல்கிற அந்த ஃபாயில் டைப்பில் தான் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சைஸே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். லைக் ஒரு 4x3 inches அந்த சைஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு ஃபாயிலே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுக்கும் அதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இது நல்ல கிளாஸி ஃபினிஷில் இருக்கும். வேறஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேட் ஃபினிஷில் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபாயில் வந்து கொஞ்சம் மேட்டாக இருக்கும். நம்மளோட ரியல் கோல்டு இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு தான் அதோட ஃபினிஷிங்கே உங்களுக்கு இருக்கும் மேட்டாக. அண்ட் இதை விட அண்ட் சிந்தட்டிக்கை விட இதில் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா கொடுக்கும். இம்ப்ரெஷன்லாம் வந்து க்ளீனாக கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பேட்டர்ன் போட்டிருக்கீங்களோ அந்த பேட்டர்ன் வந்து க்ளீனாக எனக்கு கிடைக்கும். அண்ட் இதுலேயுமே வந்து ஒரிஜினலில் வந்து 2 கேட்டகரி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து 23.5 அப்படி இல்லை அப்படின்னா 24 கேரட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட் கோல்ட் ஃபாயில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். அந்த ஷேட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ரெண்டுத்துக்குமே லைஃப் டைம் ஒன்று தான். அண்டு குவாலிட்டி வைஸ் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் டிஃப்ரென்ஸ். இது 23.5, இது 22. அண்ட் இது ரெண்டுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுத்தோட சைஸுமே ஒன்று தான், அதாவது ஒரு 4x3 inches அந்த சைஸில் தான் உங்களுக்கு இருக்க போகுது. அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 3000லேருந்து 3500, 3600, டிபெண்ட் ஆன் டீலர். அப்போ என்ன கோல்ட் ரேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி என்னோட பெயிண்டிங்கில் நான் இதெல்லாம் வந்து ஆர்டர் பாக்ஸ் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கணும் அது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கோல்ட் ஃபாயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரீசன் என்னென்னா நீங்கள் ரெண்டு ஒர்க் பண்ணுறதுக்குமே ஒரே டைம் தான் எடுக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஒரே அளவுக்கு ஒர்க் எஃபெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதில் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு லைஃப் அதிகம் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி என்னோடய ஒர்க்ஸ் எல்லாத்துக்குமே நான் எதை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கோல்ட் ஃபாயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். மீன் ஒரிஜினல் கோல்ட் ஃபாயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். வேறு சிந்தட்டிக் வந்து ஒரு வேளை நான் உங்களுக்கு சாம்பிள் ஏதாவது பண்ணி காமிக்கணும் இல்லை லேர்னர்ஸ் ஒர்க் ஏதாவது பிகினராக ட்ரை பண்ணி பார்க்கணும் ப்ராக்டிஸிங் எக்ஸசைஸ்க்கு அப்புடின்னா இந்த சிந்தட்டிக் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சாம்பிள் காமிப்பேன். அண்ட் இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபாயில் டைப். ஸோ இது தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கிரேட்ஸ். அண்ட் ஸோ இதோட டீலர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி ஃபாயிலிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்குமே நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக போயிட்டு அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபாயில் எப்படி பண்ணுறது, ஸோ அதில் இருக்க டீட்டெயில் டிசைன்லாம் எப்படி ஹைலைட் பண்ணுறது அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ் காமிச்சிருக்கேன். அண்ட் ஸோ அப்போ ஃபாயிலிங் வந்து எனக்கு எந்த அளவுக்கு அந்த குவாலிட்டி இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து கோன் டீட்டெயில்ஸோட ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுதான். அண்ட் ரொம்ப போட்டு நம்ம வந்து ஃபாயிலை எப்பயுமே வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அது ஃபேட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ அதோட லுக் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஃபாயில் பொறுத்த வரைக்கும். அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு ஏர் டைட் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். சும்மா நார்மலாக அதில் காற்று போகிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் வைக்காமல்
ரொம்ப ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் வந்து அப்படியே இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கலர் ஃபேட் ஆகுது, டீ கலர் ஆகுது, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் ஆகுது, கலர் டல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பெயிண்டிங்கை வந்து மாய்ஸ்டாக இருக்கிற இடத்துல வைக்காம நல்லா வந்து உங்களுக்கு ஏர்டைட் சீல் பண்ண மாதிரி சீல் பண்ணி வச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப நல்ல லைஃப் கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி நம்ம பெயிண்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரேம் பண்ணிட்டோம் அப்படின்னா எதுவுமே ஆகாது அண்ட் லைஃப் ரொம்பவே நல்லா கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி சிந்தட்டிக்லாம் போடுறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஓப்பன் இயரில் தான் இருக்குது, எந்த கலருமே ஃபேட் ஆகலை. ஈவன் மோர் தென் நீங்கள் 2 இயர்ஸ் வச்சுருந்தாலும் கூட உங்களுக்கு ஓப்பன் இயரில் இருக்கும்போது இந்த சிந்தட்டிக்லாம் கூட ஒன்றுமே ஆகாது, ஓகேவா? ஸோ ஈவன் அந்த கிளைமேட் ரொம்ப மாறுது, ஏர் மாய்ஸ்சர் ரொம்ப அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி கலர் வேரியேஷன் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களோட ஃபாயில் குவாலிட்டியுமே இருக்குது. ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அக்கர் ஆகும். ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி குவாலிட்டி பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. அண்ட் ஸோ இதுக்கான டீலர் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் இது எல்லாமே வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.